அன்புள்ளம் கொண்ட தமிழுலக வழிகாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இசைப்பயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 1966 ஜனவரி 6 பிறந்தார். இவருடைய பெயர் திலீப் குமார். இவருடைய தந்தை பெயர் சேகர், தாய் பெயர் கஸ்தூரி. ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய 9 வயதிலேயே தன் தந்தையை இழந்தார். இவருடைய சகோதரி நோயால் அவதியுற்ற போது ஒரு முஸ்லீம் நண்பனின் ஆலோசனையின் பேரில் மசூதிக்கு சென்று பிரார்த்தனை செய்திருந்தால் இவருடைய சகோதரி முற்றிலும் நோயிலிருந்து விடுபட்டார். இதனால் இவருடைய குடும்பமே இஸ்லாமிய மதத்திற்கு மாறியது. திலீப் குமார் என்ற பெயரை ஏஆர் ரஹ்மான் என்று மாற்றிக்கொண்டார். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். என்னானதோ ஏதானதோ சொல் சொல். இந்த பாடலுக்கு இசையமைத்த ஏஆர் ரஹ்மான் ரோஜா திரைப்படம் மூலம் இசைத்துறையில் அறிமுகமானார். தமிழ், இந்தி, ஆங்கிலம், பலமொழி திரைப்படங்களிலும் இசையமைத்த இவர் இசைப்புயல் என அழைக்கப்பட்டார். ரஹ்மான் அவர்கள் இசை கச்சேரியில் தனித்துவத்தோடு வாசித்த காரணத்தால் உதவித்தொகை பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஹென்றி கல்லூரியில் வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக்கல் பட்டம் வென்றார். ரஹ்மான் சிந்து பைரவி ராகத்தில் உள்ள பாடல்களை அதிகம் விரும்பி கேட்பாராம். அது மட்டுமல்லாமல் இசையமைப்பதற்கு இரவு நேரங்களே சிறந்த நேரமாக கருதுகிறார். ஏற்ற நிறுவனத்திற்கு ரஹ்மான் அமைத்துக் கொடுத்த டியூன் திரைப்படங்களிலோ ஆல்பங்களிலோ இடம்பெறாமல் 15 கோடி பேருக்கு மேல் டவுன்லோட் செய்தது அதுவே முதன்முறை. ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்துறையில் இவருக்கு மிகப்பெரிய விருதான ஆஸ்கார் விருதை 2009 பெற்றுத்தந்தது. படத்தின் சவுண்ட் ட்ராக் மற்றும் ஜெய்ஹோ பாடல் ஆகியவற்றிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் விருதை பெற்றுக்கொண்ட அவர் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தமிழில் கூறிய வார்த்தையை கேட்டு தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை உச்சி புகழ்ந்து மெச்சி மகிழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் 2008 கோல்டன் குளோப் விருதும் பாப்படா விருதும் இத்திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இவ்விருதை வென்ற முதல் இந்தியரும் இவரே. ஒரே ஆண்டில் 2 ஆஸ்கார் விருதை வென்ற பெருமையும் ரஹ்மானுக்கு உண்டு. 1992 2001 வரை தொடர்ந்து 9 தென்னிந்திய பிலிம்பர் விருதை வென்ற பெருமையும் ரஹ்மானுக்கு உண்டு. ஏஆர் ரஹ்மான் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் ஆல்பங்களும் வெளியிட்டு வந்தார். 1989 தீன் இசை மொழி என்ற அவருடைய முதல் ஆல்பத்தை வெளியிட்டார். 1997 வெளிவந்த வந்தே மாதரம் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. ஜனகணமன, மாத்துஜே சலாம் போன்ற பல ஆல்பங்களையும் வெளியிட்டு வந்தார். 27 இசையமைப்பாளராக வலம் வரும் ரஹ்மான் முதலாக வெள்ளித்திரையில் முகம் காட்டியது என்றால் அது பிகில் படத்தில் உள்ள பாடலில்தான். சிங்கப்பெண்ணே பாடலில் விஜய், ரஹ்மான், அட்லி மூவரும் சேர்ந்து தோண்டிய ஃப்ரேமுக்கு திரையரங்குகள் பிகில்கள் தெரித்தன. உலக திரையுலக தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஏஆர் ரஹ்மான். இவர் இசையில் மயங்காதவர் எவருமே இல்லை. இன்றைக்கும் இவர் இசைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். ரஹ்மானின் இசை வாழ்க. நன்றி, வணக்கம்.